Hi friends, welcome to Ramlaksh Vlog. So in the video pathina baby 59th day aagudhu. So 59th day night vandu ipo 12 o'clock kitta aagudhu. Night 11:59 aagudhu time. So in the time la vandu baby kuda time spend pannalante adu room ku vandutom naanga. Vandittu summa konja neram baby kuda endittu polaanu vandirukom. Avulukum happy a irukum appo dhaan. Veliya vera bairavi guarding la iruka. So iva room la iruka. வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எங்களுக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக இனி நைட்டு இல்லை நாளைக்கு கூட கொஞ்சம் டவுட்டு தான் அவள் குட்டி போகிறது. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து கண்டிப்பாக போட மாட்டோம், நாளைக்கும் கண்டிப்பாக போகிறது டவுட்டு தான். ஏன்னா அது குட்டி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிம்டம்ஸ்லாம் காமிக்கும்னு சொன்னேன்ல, ஸோ அந்த சிம்டம்ஸ் சொன்னால் இவகிட்ட எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை. இப்போதைக்கு எந்த சிம்டம் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் இன்டேக் மட்டும்தான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா, கொஞ்சம் நிறையவே கம்மி பண்ணிட்டா ஃபுட் இன்டேக்கை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபுல்லாக ஒன்றா சாப்பிட்டான்னு பார்த்தீங்கன்னா, காலைல வந்து ஒரு 100 கிராம்ஸ் சிக்கன் சாப்பிட்ருப்பான், காலைல ஒரு 100 கிராமு, மதியம் ஒரு 100 கிராமு, இப்போ நைட்டு ஒரு 100 கிராம் சாப்பிட்டான் சிக்கனு. அதுக்கப்புறம் மற்றபடி மல்டிவிட்டமின்லாம் கொடுக்குறது கொடுத்துட்டோம், அந்த கேப்சூலும் கொடுத்துட்டோம். அப்புறம் வந்து எக்கு, ஏய் இப்படி வாடி பேபி என்னாடி தாங்க. அப்புறம் வந்து எக்கு ஒரு 2 எக்கு சாப்பிட்டான் இன்றைக்கி, பாயில்டு எக்கு. ஸோ ராய் எக்கு போடக்கூடாது அந்த அளவுக்கு டாக்ஸுக்கு. ஸோ பாயில்டு எக்கு சாப்பிட்டா ஒரு 2 பாயில்டு எக்கு, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் சாப்பிடல, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோட அப்டேட்டு வேறு எதுவும் இல்லை. ஸோ 59 டேஸ் ஆகுதுல, சும்மா அதுதான் வீடியோ போடலான்ட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணோம். ஸோ மற்றபடி ஒருத்தவரை பெட்ஷீட்டு அதில் வந்து போட்டாச்சு, அதுக்கு பெட்ஷீட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு, ஒரு 2 டேஸாக வெயிலில் நல்லா காஞ்சிட்டு இருந்தது பெட்ஷீட்டு. எத்தனை வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு, ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு, அவளுக்கு தேவையானது எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வெயிட் அண்ட் சி எப்போ குட்டி போட போகிறான்னு பார்க்கலாம். எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கு அவள் குட்டி போகிறதுக்கு தான். குழந்தை இப்போயே பெயின் கொஞ்சம் அப்பப்போ வருது போல், எங்களை பார்த்துட்டு அப்பப்போ ஒரு மாதிரி கத்துவா. ஸோ கத்தணுன்னே நாங்கள் கிட்டே வந்து கொண்டாரோம், அவளை ரப் பண்ணி விட்டு போயிட்ட பிறகு தான் சைலண்ட்டாக இருப்பாள். ஸோ இன்றைக்கும் அப்படி தான் பண்ணா. இப்போ எத்தனை அவளை ரூமில் விட்ட பிறகு ஒரு மாதிரி கத்தினா எங்களை பார்த்துட்டு. ஸோ எங்களுக்கும் மனசு கேட்கல, பேபி இப்படி வாடி. ஸோ அதுதான் சரி, கொஞ்சம் நேரம் குழந்த ஒரு மாதிரி கத்தினாலே கொஞ்ச நேரம் வந்து அவர் ரூமில் கொண்டு இருந்துட்டு போகலாம் சொல்லிட்டு வந்திருக்கோம். பேபி, ஸோ லாஸ்ட் டைம் லிட்டர்மெண்ட் ஆகும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், இவங்கக்கிட்ட வந்து ஒரே ஒரு என்ன ஆச்சுன்னா மில்க் இன்ஃபெக்ஷன் ஆச்சு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுலேருந்து எல்லா குட்டியும் நாங்கள் காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோன்ட்டு எங்கள் 2 பேருக்கு தான் தெரியும் அதில். ஸோ இந்த டைம்லாம் மில்க் இன்ஃபெக்ஷன் வராமல் எப்படியாவது பத்திரமாக பார்த்துக்கணுன்ட்டு தான் நாங்களும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் அதுக்கு அப்பப்போ அந்த ஹாட் வாட்டர் வச்சு அது மடியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏன்னா 55 டேஸ்லேருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பார்ப்போம் இந்த டைமு, பேபிக்கிட்டே அதான் சொல்லியிருக்கோம், க்ளீனாக இருக்க இடத்துல மட்டும் படு பேபி, குட்டிங்களெல்லாம் நீ தான் நல்லா பார்த்தனே, இந்த டைம் ஒரு முறை கூட ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது, வீட்டிலேருந்து நம்ம குட்டிங்களெல்லாம் பார்த்துக்கணுன்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் டெய்லு அதுக்கு டெய்லு கட் பண்ணுறதோ நாங்களே பண்ணிடலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். ஏன்னா லாஸ்ட் டைம் அதுக்கும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு தான் பண்ணோம், இந்த டைம் நாங்களே தான் பண்ணலான்னு பிளானில் இருக்கோம். ஸோ அதோட வீடியோஸும் அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் போட்டுகிட்டே இருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து அவர், ஏ பேபி உள்ளே எலி இருக்குங்க, எலியை பார்த்தேன் அவ்வளோ அம்மக்கலம் பண்ணிருக்கான். லாஸ்ட் டைம் வந்து அவள் வந்து லிட்டர்மெண்ட், அதாவது போன முறை இல்லாமல் போன முறை வீட்டுக்கு வந்தது இல்லாமல் அதுக்கு போன முறை வீட்டுக்கு வந்தப்போ கரெக்டாக குட்டி போட்டு இப்போ வந்து கரெக்டாக ஒரு 1 இயர் ஆகுது. ஸோ கரெக்டாக 6 மந்த் ஒன்ஸ் வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கா. எப்படின்னா இப்போ வந்து கூகுளில் இதில் வரும்ல ஃபோட்டோஸில், 1 இயர் அந்த இது ரிமைண்டர் மாரி வரும்ல 1 இயர் இதெல்லாம். ஸோ அந்த இது வந்தது எங்களுக்கு ஒரு 3 டேஸ் பேக் வந்தது, பேபி குட்டி போட்ட அன்றைக்கி எடுத்த பிக்கெல்லாம் வந்தது எங்களுக்கு. ஸோ அதில் தான் நாங்கள் பார்த்தோம், ஓ ஆமாண்டா கரெக்டாக 1 இயர் ஆகுது போகிறான், இப்போ குட்டி போட போகிறான்ட்டு பார்த்துட்ருந்தோம். ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்கமிங் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம், நீங்களும் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மோர் அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு நைட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு 1 ஆர் 2 டேஸ் ஆகிடும் கண்டிப்பாக. வேறு என்ன சொல்கிறது, வேறு என்னடா அதை சொல்லாமா பேபி, நீ அதான் சொல்லணுமா பேபி? அங்கே ஒரு எலியை பார்த்துட்டாவ, ஏதோ உருட்டின்னு இருக்குது போல எலி உள்ள, அதில் இருந்தால் ரொம்ப இதுவாக பண்ணிகிட்ருக்கா. வே பேபி இங்கோ வாடி தாங்க வா, கம்மனு படி இந்த டைமில் ஓடக்கூடாது ஓடிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல.
சரி ஸோ சரி இப்போ சரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாவில் வந்து கேட்டுட்ருக்காங்க பப்பி எவ்வளோவுது கொடுங்க எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ எல்லாமே எங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா அதை குட்டி போட்டு அந்த குட்டியெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக தேத்திட்டு பிறகு தான் ஒரு ஐடியா, அதுக்கப்புறம் தான் கொடுக்குற மாரி என்னென்னலாம் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு எங்களோட பாயிண்ட் எல்லாமே குட்டியை எப்படியாவது காப்பாற்றிட்டு மில்க் இன்ஃபெக்ஷன் வராமல் இது பண்ணிடணும், அதை நாங்களும் அந்தளவுக்கு முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபரு இல்லை வேறு யாராக இருந்தாலும் உங்களுக்கு எதாவது மில்க் இன்ஃபெக்ஷன் வராமல் எப்படிலாம் தடுக்கலாம்னு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேற என்னடா சொல்லாலச்சு பேபி, பேபிங்கவா பேபி, பேபி வா பேபி வீடியோ போயிட்டு ஏய் ஏய் நக்காதடி கேமரா நக்காதடி பேபி. அந்த எலியை தான் போய் பார்த்து அதான் அந்த எலியை பார்த்துட்டாங்க. சரி பேபி நாளைக்கு பார்ப்போமா பேபி, குட் நைட்டா, நாளைக்கு பார்ப்போமா, பாய் பாய், குட் நைட்.